ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் டாப் கேமிங். நீங்கள் இதுதான் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற ஃபஸ்ட்டு வீடியோனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செகண்ட் வீடியோவாக பார்த்துட்டு இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா ஷேர் பண்ணி இந்த வீடியோ பார்க்குறீங்கனாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பர்மனன்ட் கன் ஸ்கின் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க, அது என்னென்னு பார்க்கலாம். இது வந்து இதுதான் அந்த காஸ்ட்யூம் பண்டல் விட்டுருக்காங்க, அதாவது டாப் கிரிமினல் பண்டலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த முகத்தில் அந்த மீசையை பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஒன்று புதுசாக இருக்குது. அப்புறம் வந்து அந்த ஃபேஸே ஏதோ அப்பளம் மூஞ்சி மாதிரி பண்ணி வச்சுருக்கானுங்க. அந்த புலிகேசி பண்டல்னு சொல்லலாம், அந்த மீசை அப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதான் இந்த பண்டல் வந்து முழுசாக காட்டுறாங்க, கிட்டத்தட்ட டாப் கிரிமினல் பண்டல் அந்த பண்டல் மாதிரி தான் இருக்குது. அது ரொம்ப ரேர் காஸ்ட்யூம், அது வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. கிட்டத்தட்ட அந்த ஃபேஸ்லாம் எடுத்துகிட்டு பார்த்தோனா அதுதான். அடுத்து வந்து காஸ்டில் வந்து கட்டில் செஞ்சுருக்கானுங்க, அதான் சேலையில் வீடு கட்டவா அப்படின்ற மாதிரி காஸ்டில் கட்டில் செய்யவா அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. காசெல்லாம் வாரி இறச்சிக்கிட்டுக்கானுங்க. நமக்கு இங்கே டாப் அப் பண்ணுறதுக்கே காசில் வரும்போது இவனுங்க வாரி இறக்கிறானுங்க. காரணம் அந்த ஒருத்தன், அந்த அளவுக்கு அவன் ஒருத்தன் தான், அவனால தான் நம்ம இவ்வளோ டாப் அப் பண்ணி இவ்வளோ பேர் டாப் அப் பண்ணி அவனுக்கு காசு சேர்ந்துருக்கு. அதை நம்மக்கிட்டேயே காட்டுறானுங்க, இது பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தேர்ட் அனிவர்சரிக்கு இந்த காட்டு காட்டுறானுங்களே, ஃபோர்த் அனிவர்சரிக்கு எப்படியெல்லாம் காட்டுவானுங்களோ அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும், நம் அந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மிஷினோட பிரிண்டிங் ஸ்பீடை வந்து அதிகப்படுத்தணும். அதாவது இது எப்படி அதிகப்படுத்தணும்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு பேர் சேர்த்துட்டு நம்ம கிளாசிக் இல்லைனா ரேங்க்டு விளையாடணும். விளையாடி நம்ம எப்போவுமே கலெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பேட்ச்சு, அதான் ஏதாவது பேட்ச்சு எதனா கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பேட்ச்லாம் நம்ம கிளைம் பண்ணிட்டோன்னா இது வந்து நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ பேட்ச் கிளைம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மிஷினோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். மிஷினோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மணி வந்து, அதான் மணி வந்து பிரிண்ட் பண்ணுறது வந்து மணி அதிகமாக பிரிண்ட் பண்ணி வைக்கும். எவ்வளோத்துக்கு எவ்வளோ மணி அதிகமாக பிரிண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரிவார்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரூல்ஸை பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த பிரிண்டிங் மிஷின் அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அந்த ஈவெண்ட்டு, கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். மற்ற கண்ட்ரி சர்வருக்கு இப்படி தான் விட்டுருக்காங்க, நமக்கும் இப்படி தான் விடுவாங்க. ஓகே, அந்த காணாமல் போன அந்த லாக்கர் அதை காட்டுறானுங்க, அது உள்ளே ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ மணி வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ ரிவார்டு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மேட்ச் விளையாடி இதை தான் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுதான் அந்த பிரிண்டிங் மிஷின் மாதிரியே இருக்குது, அதனால் இது கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நம்ம அந்த லாபியில் கிஃப்ட் போடுவோம்ல, அந்த ஒரு இது இந்த மாதிரி கொடுத்துருக்கானுங்க த்ரீன்னு வச்சு, ஏன்னா தேர்ட் அனிவர்சரின்றதுனால. அடுத்து வந்து திரும்பவும் அதே தான் காட்டுறானுங்க. இவனுக்கு வந்து காசில் ஏதோ உண்டியலில் காசு கொட்டுற மாதிரி கொட்டிகிட்டு இருக்கானுங்க. ஏன்னா நம்ம போட்ட காசுலாம் எல்லாம் காட்டுறது மட்டும் அவனுங்க. அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சஃப்போர்டில் என்னடா இருக்குது புதுசாக அப்படின்னா, அதில் அந்த அதுலேயே அந்த காசை பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கானுங்க. நீங்கள் அந்த காலு கீழே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுலேயே அந்த ஃபேஸை வச்சு விட்டுருக்கானுங்க. அது ஏன் அப்படி பண்ணுறானுங்கன்னு தெரில, எல்லாத்துலேயும் அந்த ஃபேஸை வச்சுருக்கானுங்க. ஏன்டா அவனுக்கு அந்த ஃபேஸ் மேலே அவ்வளோ காண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுங்க வந்து இன்குபேட்டரில் டாப் கிரிமினல் பண்டல் விடும்போது ஃபேஸ் திரிக்கிற மாதிரி விட்டானுங்க. இந்த காஸ்ட்யூம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம், காசு இல்லாமல் கொடுக்குறோன்ற மாதிரி ஏதோ ஃபீல் பண்ணுற மாதிரியே கொடுக்குறானுங்க. அதாவது நாங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுத்தா எடா கூடமாக தானே கொடுப்போம், பண்டலை வந்து கொஞ்சம் கிண்டலாக தான் கொடுப்போம், வேணுன்னா வச்சுக்கோ வேணானா பிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறானுங்க. சரி கொடு, என்ன பண்ணுறது, வாங்கி வச்சுக்கிறோம். அந்த ஃபேஸ் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். மற்றபடி அந்த காசை காலில் மிதிச்சுட்டு பறந்து வந்தார்ல, அதோட எஃபெக்ட்டு அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு வந்து காசு அதிகமாக இருக்குன்னு பண்ணுறானுங்க, அது ரொம்ப அநாகரிகமான செயல். ஓகே, அது நல்லாயிருக்கு. அடுத்தது வந்து இந்த காரோட ஸ்கின்னு, இந்த காரோட ஸ்கின்னு சுற்றி சுற்றி காட்டுறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபேஸை வச்சுக்கிட்டுருக்கானுங்க. அதாவது வந்து இந்த ஃபேஸு இந்த ரெட் கலர் மூலமாக என்ன சொல்கிறானுங்கன்னா, இந்த ஒரு படத்தில் சர்க்காரில் சொல்லுவாங்களே, என் தலைவன் முகண்டா அது எங்கள் பிராண்டு அப்படின்ற மாதிரி இந்த முகத்தை வரும் பிராண்டாக நினச்சிட்டுருக்கானுங்க. அது ரொம்ப காண்டாகுது. ஓகே, ஃப்ரீயாக கொடுத்தா நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீயாக கொடுத்தா இப்போ வாங்கலாதவங்களாம் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாச்சும் மேட்ச்சு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா கில் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கொடுத்தா வாங்குவீங்களா, கொடுத்தா வாங்குவோண்டா அப்படின்னு சொல்கிறீங்களா? ஓகே, வாங்கி தான் ஆகணும், ஏன்னா கொடுக்குறானுங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் காட்டிகிட்டு இருக்கேன்டா காரை அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசிக்கிட்டுக்கேன். அடுத்தது வந்து அந்த பேக் பேக் வந்து காட்டுறாங்க. இதுவும் வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க மோஸ்ட்லி, எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாத அந்த ஃபேஸ் மட்டும் வச்ச பேக்கு. செகண்ட் லெவல் பேக்னால் ஒரு ஃபுல் ஃபேஸ் வச்சு கொடுக்குறானுங்க. ஃபஸ்ட் லெவல் பேக்னால் பாதி ஃபேஸு. இப்போ வந்து தேர்ட் லெவல் பேக் பார்க்கலாம். தேர்ட் லெவல் பேக்கும் வந்து சாதாரணமாக நார்மல் பேக் பேக் மாதிரி தான் இருக்குது, என்னென்னா அதில் வந்து அந்த ஃபேஸை வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பேக் கொடுக்குறானுங்க போல், இன்னொரு பேக் பேக் ரெண்டு மாடலில் கொடுக்குறானுங்க போல், அது இன்னொரு மாடல் போல. இது
என்னடா போல போலன்னுட்டுக்க அப்படின்னா அது வந்துட்டுக்கு சும்மா வாயில் என்ன பண்ணுறது அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து பாருங்கள் இந்த பேக் பேக் எப்படி இருக்குது அப்படின்னா, செகண்ட் லெவல் பேக் பேக்கை வந்து அந்த வாயை ஓப்பன் பண்ணிட்டுருக்கானுங்க, ஜிப்பை வந்து அறந்துருக்கு, அவ்வளோ பணம் அதில். ஓகே, அந்த ஜிப்லேருந்து நம்ம லூட்லாம் விழாமல் இருந்தால் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தேர்ட் லெவல் பேக்கு, இதில் அந்த லாக்கர் திறந்து வச்சுருக்கானுங்க, இதுலேயும் அதே தான், லூட்லாம் கீழே விழாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், அதெல்லாம் விழா அது புறா விழுன்னு கேட்டிங்கன்னா விழாது தான், இருந்தாலும் வந்து சும்மா சொல்லி வைப்போமே அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட் லெவல் பேக் பேக். அப்புறம் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், இதை மட்டும் ஏன்டா விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸை வச்சு சும்மா அந்த இது பேராஷூட் கொடுத்துருக்கானுங்க. அடுத்து வந்து என்னடா காட்டு வந்து திருப்பி காட்டிகிட்டு இருக்க அப்படின்னா, நீங்கள் பாருங்கள் அதுக்கு இதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம சேனல் வந்து வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். அது இல்லாமல் என்னடா அந்த கன் பாக்ஸ் கிடைக்குதுன்னு, அது என்னடான்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணியிருந்தான், என்னடானா இடையே சப்ஸ்கிரைப் பண்ணி நான் ஸ்பின் பண்ணேன்டா, பர்மனன்ட் கிடச்சிச்சுரா, ஸ்குப்பிட் ஸ்கேர் கிடச்சிச்சுரா, ஏகே கிடச்சிச்சுரான்னுட்டுக்கான். ஏன்டா இதெல்லாம் நம்பர் மாதிரி இருக்கா, நீங்கள் கேட்காதீங்க. இது நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் ஏன் அதெல்லாம் சொல்ல போகிறேன். அது அதுக்கு தான் இப்போ வந்து அந்த அது வந்து ஃபஸ்ட்டு காட்டுனது வந்து கலாரி மேப்பு, செகண்டு காட்டுனது வந்து பெர்முடா மேப்பு. இதுதான் ரெண்டுத்துக்கு இருக்குது வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. பெர்முடா லவர்ஸ்லாம் கோச்சிக்க கூடாது அப்படின்றதுக்காக காட்டியிருக்கோம். இது வந்து அந்த ஒட்டீரோ பெட்டு, அந்த பெட்டு வந்து அந்த பெட்டுக்கும் வந்து அந்த காஸ்ட்யூம் கொடுத்து அதில் வந்து அந்த ஃபேஸை ஜாலியாக வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. உடப்பாவே இல்லை, கிட்டியை ஏதோ குட்டி சாத்தான் மாதிரி பண்ணி வச்சுருக்கானுங்க. கிட்டி பாருங்கள் அந்த மீஸெல்லாம் வச்சு விட்ருக்கானுங்க. உடப்பாவீங்களே, முன்னாடி எடுத்துட்டு வந்து கண்ணாடி வச்சுருக்கானுங்க போல், கிட்டி பயந்து நடுங்குது. பாருங்கள் இந்த ஸ்கின், அதான் இந்த காஸ்ட்யூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், வந்தால் நல்லாயிருக்குமா, ஃப்ரீயாக தான் கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோமான ஃப்ரீயாக கொடுப்பானுங்க அப்படின்னு எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, அந்தளவுக்கு இவனுக்கு நல்லவனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏதாச்சும் நம்ம கிளைம் ஏதாச்சும் மிஷின் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் பாண்டா அப்படின்னு நல்லா சாப்பிட்டுட்டே போண்டா மாதிரி ஆகிட்டுக்கு. ஓகே, அதுக்கும் வந்து இது கொடுத்துருக்காங்க, அந்த அதான் அந்த அந்த ரெட் கலரை வச்சு அந்த அந்த ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்கானுங்க. ஓகே, ரொம்ப ஸ்டக் ஆகுது. சரி ஓகே, இந்த P90 ஸ்கின் பார்க்கலாம். அதுலேயும் அந்த காசே தான் அப்படின்ற மாதிரி பண்ணி வச்சுருக்கானுங்க. அது எந்த நாட்டு காசுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அடுத்து வந்து இந்த P90 பவர் என்னன்னு தெரில, அது சும்மா டம்மி ஸ்கின்னாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பவர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஏன்டா உன் சேனலை பார்த்து நாங்கள் கமெண்ட் பண்ணி விடணுமா அப்படின்னா, உங்களுக்கு கமெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு வழி தெரியல, அதனால் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து A94 இந்த கன் ஸ்கின்னு, இது வந்து என்ன பவர்னு தெரில, ஏற்கனவே இது வச்சு ஹெட்ஷாட்டாக அடிச்சிட்ருக்கானுங்க. ஓகே, அடுத்து வந்து க்ளோவல் ஸ்கின்னு. ஓகே, இந்த அந்த ஃபேஸ் இருந்தாலும் இது பார்க்க நல்லா தான் இருக்குது. அது எப்படி கொடுப்பானுங்க, ஃப்ரீயாக கொடுத்தா ரொம்ப ஒர்த்து தான், பார்க்கலாம். அடுத்து வந்து பேன் ஸ்கின்னு. ஏன்டா இது டாப் அப்பில் விட்டுறாதீங்கன்னா தயவு செஞ்சு, ஏன்னா பேன் ஸ்கின்னை சும்மா டாப் அப்பில் விட்டுட்டுக்கானுங்க, அதுவும் லெஜெண்ட்ரி இல்லை, கையிலையும் வச்சுக்க முடியல அது லாபியில், அந்த மாதிரி பண்ணிட்டுக்கானுங்க. பேன் ஸ்கின்ல என்னடா பார்த்தீங்க, ஒரு கன் ஸ்கின்னாச்சு கொடுங்கடா அப்படின்னு கேட்குறோம். அது என்ன பண்ணுறானுன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து இந்த சீசனை வந்து நம்மளை முன்னிறுத்தி, அதாவது இந்த சீசன் வந்து இவரை கொடுக்குறோண்டா, வாங்க வந்து ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை தான் காட்டி நம்மளை கூப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த காஸ்ட்யூம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இது வந்து இந்த ஜோக்கர் பண்டலு, இந்த தூசி தட்டுற ரிமோட் வந்து எலைட் பாஸில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். அடுத்து வந்து லேடி காஸ்ட்யூம்லேயே இந்த பண்டல் விட்டுருக்காங்க, அந்த பெண் குயின் பெட்டு, அதாவது பெண் அந்த பெண் கூட வந்து பெண் குயின் பெட்டு விட்டுருக்கானுங்க, அவ்வளோதான், மற்றபடி அதில் ஒன்றும் இல்லை. அந்த பெண்குயினோட பெட்டு வந்து க்ளோவால்ஸ் கொடுக்குமா இத்தனை செகண்டுக்கு ஒரு வாட்டி. ஓகே, அந்த ஃபேஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் அந்த ஃபேஸை வச்சு விளாட்றதுனால ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, சடனாக எனிமி முன்னாடி குதிச்சிங்கன்னா பயந்துருவான், அப்போ வந்து நம்ம அவனை கில் பண்ணிடலாம், அது ஒரு அட்வான்டேஜ். அந்த ஃபேஸ் பிடிக்காதவங்க அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் அந்த ஃபேஸ் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து லூட் பாக்ஸ் எனிமிக்கு அதிகமாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்மளை வந்து ஈஸியாக கில் பண்ணி விட்டுறானுங்க. நம்ம வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் ப்ரோ பிளேயர்ஸாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்குறதே 20 பேர், நிறைய பேர் சொல்லிட்டுக்கேன்னு கேட்காதீங்க, இதுக்கப்புறம் பார்ப்பீங்களோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த லூட் பாக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த சஃப் போர்டு கொடுத்துருக்கானுங்க, அதான் எல்லாத்தையும் கொடுத்துருவோம், சஃப் போர்டும் கொடுத்து வைக்கிறோண்டா வாங்கிக்கோங்க அப்படின்றானுங்க. நாங்களும் ஃப்ரீயாக கொடுடா வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம், பார்க்கலாம் எப்படி கொடுக்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஸ்டோர் ராயல், அதாவது எல்லாத்துக்கும் வந்து இவனுக்கு விட்டானுங்க, பாட்டம்ஸ் அதான் பாட்டம் சேலு, வெறும் காஸ்ட்யூம் மட்டும் சேலு, அதெல்லாம் பண்ணிட்டானுங்க. அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக காலுக்கும் வந்துட்டானுங்க, அதாவது வந்து ஷூ ஸ்டோர் ராயல் வந்து அந்த லக் ராயல் மாதிரி விட்டுருக்கானுங்க. இது வந்து காயினில் தான் ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் ஸ்பின் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்னும் அந்த கண்ணாடிக்கு மட்டும் தான் ஸ்பின் விடல, அதையும் விட்டாலும் விட்டுருவானுங்க. டைமண்ட்லாம் ஸ்பின் பண்ணாதீங்க, நீங்கள் காயின் வச்சா ஸ்பின் பண்ணுங்கள், கிடைக்கும், கிடைச்சா நல்லா தான் இருக்கும். அடுத்து வந்து இந்த காஸ்ட்யூம், இது வந்து ஸ்பெஷல் இவெண்ட்டில் விடுவான் கண்டிப்பாக, வந்து அடுத்த லக் ராயலில் விடமாட்டான், அதாவது டைமண்ட் ராயலில் விடமாட்டான், ஏன்னா வந்து அடுத்த லேடி பண்டல் வரும், அதில் இப்போ இருக்க காஸ்ட்யூமில் லேடி பண்டல் வரும். இது வந்து ஏதாச்சும் ஸ்பெஷல் இவெண்ட்டில் விடுவான். இந்த கேரக்டர் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே கொஞ்சம் இது பண்ணி வச்சுருக்கானுங்க. யாருன்னு தெரியல, அயோட்டோவா ஆனால் தெரியல ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணி வைங்க. அடுத்து வந்து
இந்த ட்ரெஸ்ஸு பாருங்கள் அப்படியே ட்ரெண்டில் இருக்கோண்டா அப்படின்ற மாதிரி அடாப்ட் நம்ம ரஃபேல் அது கையில் கண்ணெலாம் வருது ரஃபேலே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் அந்த காஸ்ட்யூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து வந்து இந்த பிளான் பெர்முடான்னு சொல்லிட்டு பெர்முடா மேப்பை சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கானுங்க, அதுதான் இந்த இது காட்டுறானுங்க. நீங்கள் இன்னிலேருந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரெட் கலர் பட்டனை பிளாக் கலர் பட்டனாக மாற்றி வைங்க, அப்புறம் அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்துடலாம். வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட அர்த்தம் என்னென்னா, நம்ம காலமறிஞ்சு செய்கிற ஒரு உதவி வந்து இந்த உலகத்தை விட பெரிசுரா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து அப்போவே சொல்லியிருக்காரு. நீங்கள் வள்ளுவரோட வார்த்தையை மதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் காலமறிஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னடா ஒரு சப்ஸ்கிரைபரை போய் நீ உலக லெவலில் பேசிகிட்டு இருக்கேன்னா சும்மா பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அது எனக்கு மோட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா திருக்குறள்லாம் வேறு சொல்லிட்டேன், தமிழனாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, எதை வேணால் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.